எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஜெகதீஷ் இங்க அட்மிட் ஆயிருக்காரு. உயிருக்கு ஆபத்து இல்லையா சிஸ்டர்? ஐசியூல இருக்காரு. ஐயோ ஐசியூ நா, அப்ப உயிருக்கு ஆபத்து தான் சிஸ்டர். ஐயோ என்ன ஆச்சு தெரியலையே. இனிமே இந்த குடும்பம் உன் கையில தான் இருக்கும். வேற யார் கைக்கும் போயிடக்கூடாது. மாறி சிஸ்டர், அங்க பாருங்க சிஸ்டர், நீங்க போங்க, அப்பதான் நம்ம போவாங்க. வேணும் வராது, அவள கிட்ட வராதேன்னு சொல்லு. என் கிட்ட வராத, கிட்ட வராத, கிட்ட வராது, கிட்ட வராது. என்ன வாங்க டாக்டர், வாங்க டாக்டர், கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஐயோ, ஏங்க இவ்வளவு பண்ணிக்கிறீங்க? உள்ள கொஞ்சம் வெளில போங்க, எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்க. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முடிச்சிருவாரு. தேங்க்ஸ் டாக்டர். மா வருத்தப்படாதீங்கம்மா, அப்பா ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு எனக்கு சுத்தமா புரியல. சூர்யா, அப்பாவை இப்படி பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. என்னால தாங்க முடியல சூர்யா. மா அழாதீங்கம்மா, அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் குணமாயிருவாரு. அம்மா ஆடிட்டர் கால் பண்றாரு, பேசிட்டு வந்துடுறேன்.
வா அம்மா, வாடி அம்மா, வாடிங்க அம்மா, வா அம்மா, வா என்னமா வாடி. உண்மையை சொல்லு, அவர் உங்ககிட்ட என்னமோ சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒண்ணுமே சொல்லல. அவர் உங்ககிட்ட சொன்னதை நான் பார்த்தேன். நீ ஒண்ணுமே சொல்லலன்னு சொல்ற? ஏய், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? மாரி, மாரி எங்க போனா? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடிங்கற. உண்மைய சொல்லு, நான் உன் கைய விட்டுறேன். மாமா என்கிட்ட எதுவுமே சொல்லல. என் கைய விடுங்க, வலிக்குது. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? இனிமே நம்ம குடும்பத்தை நீதான் பாத்துக்கணும்னு சொன்னாரு, வேற எதுவுமே சொல்லலமா. கைய விடுங்கம்மா. ஒண்ணுமே சொல்லலன்னு சொல்லிட்டு இப்போ குடும்பத்தை பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாருன்னு சொல்ற? இப்ப நீ உண்மைய சொல்ல போறியா இல்ல? சொல்லுடி கேட்டுக்கிட்டே இருக்கேன், மரியாதையா சொல்லிடு. சொல்லு, சொல்லுடி. விடுங்கம்மா, கைய விடுங்க. விட முடியாது. விடுங்க, கைய விடுங்கம்மா. பாப்பா சூர்யா, மாரி கையில கட்டை போட்டிருக்கால, அந்த கட்டைய மீறி ரத்தம் வந்துட்டு இருக்குப்பா. என்ன எது பாருன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. நீ பாருப்பா அவ கைக்கு என்னாச்சுன்னு. என்னாச்சு மாரி, எப்படி ரத்தம் வருது? சொல்லு மாரி, என்னாச்சு? ஒன்னும் இல்ல ஹஸ்பண்ட் சார், கட்டு சரியா போடலன்னு நினைக்கிறேன், அதான் ரத்த கசைவாயிடுச்சு. கட்டு பிரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நர்ஸ கூப்பிட்டு வேற கட்டு போட சொல்லலாம். நர்ஸ், நர்ஸ், நீ வா மாரி, வா. போடி போ, என்னைக்கா இருந்தாலும் உன் சாவு என் கையாலதான். விட மாட்டேன்டி உன்ன, விடவே மாட்டேன். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். யா தேங்க்ஸ். அந்த ஆளு மாரி கிட்ட என்னமோ சொன்னான், ஆனா மாரி என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைக்கிறா. மயக்கத்துல கிடக்குற அந்த ஆளு ஒரே அடியா மேல போய் சேர்ந்துட்டானா எனக்கு நிம்மதியா இருக்கும். ஒருவேளை தப்பி பொழைச்சிட்டானா, ஐயோ நம்ம நிலைமை மோசமா போயிடுமே. என்ன பண்றது சிஸ்டர்? என்ன சிஸ்டர் தனியா நின்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? சாரி. ஓகே ஓகே சிஸ்டர், டென்ஷன் ஆகாதீங்க. உங்களோட மனசாட்சியா இருக்கிற எனக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாதா? மாம்ஸ் தப்பிச்சு உயிர் பிழைச்சு வந்தா நம்மளோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிக்கிறீங்க, அப்படித்தானே? டோன்ட் வரி சிஸ்டர், மாம்ஸ் பிழைக்க மாட்டாரு. நீ என்ன டாக்டரா? அத கன்ஃபார்ம் பண்றதுக்கு. ஆமா சிஸ்டர், டாக்டர் தான், ஒரு நாள் டாக்டர். இப்ப பாருங்க, இது என்ன சிரஞ்சி, இங்க பாத்தீங்களா மருந்து. இது சாதாரண மருந்து இல்ல சிஸ்டர், விஷ மருந்து. இந்த விஷ மருந்த மாம்சோட ட்ரிப்ஸ்ல ஏத்திட்டோம்னா போதும், கன்ஃபார்மா மாம்ஸ் மேல போய் சேர்த்துருவாரு. நல்ல ஐடியா தான், ஆனா இத கரெக்டா செஞ்சு முடிக்கணுமே. விஷ மருந்த ஏற்பாடு பண்ண தெரிஞ்ச எனக்கு அத ட்ரிப்ஸ்ல போட தெரியாதா?
நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு வரேன். என்ன வரேன்? ஐயையோ, பூதம் புதையில காக்குற மாதிரி இவ மாம்சுக்குள்ள காவலா இருக்கிறா. மாரி, மாப்பிள சூர்யா உன்னை வர சொன்னாரு, நீ போய் என்னன்னு கேட்டு வா, நான் மாம்ச பாத்துக்கிறேன். ஹஸ்பண்ட் சார் எங்க இருக்காரு? டாக்டர் ரூம் பக்கத்துல போன் பேசிக்கிட்டு இருக்காரு. போ. அப்பாடா, என்ன மன்னிச்சிடு மாம்சு, உன் பொண்டாட்டி தேவி இருக்கிற இடத்துக்கு உன்னை அனுப்பி வைக்க சொல்லி சிஸ்டர் உத்தரவு போட்டிருக்காங்க. சிஸ்டரோட உத்தரவை மீற முடியுமா மாம்சு? அதான் எனக்கு வேற வழி தெரியல. உன்ன உயிரோட விட்டா நாங்கெல்லாம் நடுத்தருவுல தான் நிக்கணும். சாரி. கூட யாருமே இல்லையா? மாரி கூட இருந்தா. சூர்யா கூப்பிடுறதா சொன்னேன், அதை நம்பி வெளியே போயிட்டா. இன்னும் அரை மணி நேரத்துல மாம்சோட கதை முடிச்சிடும். சிஸ்டர், போஸ்ட்மார்டம் முடிச்சு வீட்டுக்கே கொண்டு போயிடலாம் சிஸ்டர். ஆமா, நம்ம வழக்கப்படி பாடிய புதைக்கணுமா எரிக்கணுமா? சரி, அதை விடுங்க, அத அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். யாரும் பாக்கலல்ல, ரொம்ப கேர்ஃபுல்லா தானே பண்ண? ஆமா சிஸ்டர், ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பண்ணேன். சரி சங்கரபாண்டி, நாம என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம். ஆனா எதுவும் தெரியாத மாதிரி அமைதியா இருந்துப்போம், புரிஞ்சுதா? சரி சிஸ்டர். வா. அப்பாடா, I love you. Happy Valentine's Day. Thank you. சரி, வா போலாம்.
டேய் கொஞ்சம் சீரியஸான ஒர்க்கடா. ப்ரோ கால் பண்ணுறாரு. மச்சா நீ கட் பண்ணு, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். சொல்லுங்க ப்ரோ. தினேஷ் எங்க இருக்க? இங்க ரிசப்ஷன்ல அப்பாவோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். என்னாச்சு ப்ரோ? ஒன்றும் இல்லை, எனக்கு ஹார்ட் ஷேப்ல பலூன் வேணும், கொஞ்சம் வாங்கி தர முடியுமா? ஆ ஓகே ப்ரோ, நான் வாங்கிட்டு வரேன். ம், ஓகே. ப்ரோ எதுக்காக இப்போ ஹார்ட் ஷேப்ல பலூன் கேட்குறாரு? மேடம் நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்து வைங்க, நான் 2 மினிட்ஸ்ல வந்துறேன். ஆ ஓகே சார். தாங்க ப்ரோ, நீங்க கிட்ட ஹார்ட் ஷேப் பலூன். தேங்க்ஸ் தினேஷ். ஆ என்ன இது? ஹாஸ்பிடல் ரூம் லவர்ஸ் ரூம் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என்ன சூர்யா? டாக்டர், வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷனா? ஓகே ஓகே, இது ஒரு ட்ரீட்மென்ட் மாதிரி தான், கண்டினியூ பண்ணுங்க. தேங்க் யூ டாக்டர். அழகு தேவதை, இத பாக்கும் பொழுது என்னுடைய ஹார்ட் பீட்டே எகிருது. உனக்கு எப்படி இருக்கும்? அப்பா அங்க சீரியஸா இருக்கறாரு, இங்க மகன் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ ஒண்ணு கவலைப்படாத அழகு தேவதை, அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிடல்ல விட்டு போன மாட்டா போவா, கன்ஃபார்ம். முதல்ல அத செய்ங்க. மாரி
டாக்டர் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தாங்களா? வெயிட் பண்ணுங்க சார், டாக்டர் வந்துருவாரு. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடியா? ஆ ரெடி டாக்டர். கொடுங்க. இந்தாங்க. டாக்டர், ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. அப்படி சொல்ல முடியாது. அவரோட பிரெயின்ல பிளட் கிளாட்டா இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஹார்ட் அட்டாக் வந்தா பிரெயின்ல எப்படி பிளட் கிளாட் ஆகும்? அதுதான் எங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கு. என்ன இவ்வளவு கேர்லெஸா பதில் சொல்றீங்க? தினேஷ், என்னாச்சு? ப்ரோ, அப்பாவுக்கு பிரெயின்ல பிளட் கிளாட் ஆயிடுச்சுங்கிறாங்க.